ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போல்லாம் பெண்கள் வந்து ஒரு 35 வயசு ஒரு லேடிஸ் வந்து 1 மாதம் 2 லட்சம் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிலோ ஏதோ ஒரு இதில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சமயக்கட்டில் போய் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல, முடியவும் இதில் டயர்டாகி போயிடுறாங்க. அதனால் வைக்கிறது இல்லை. அதனால் என்ன 10,000 கொடுத்து ஒரு சமைக்கிறது ஆள் வைக்கிறது அவங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. அதோடு இல்லாமல் ஒரு சமைக்கிறதுக்கு ஆள் வைக்கும்போது அவங்களுக்கும் ஒரு உத்தியோகம் கொடுத்த மாதிரி, வேலை கொடுத்த மாதிரி கூட இருக்கும். அது நல்ல விஷயந்தான். நீங்கள் சமைக்கிறதுக்கு வேலை வைக்க ஆள் வைக்கும்போது இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க சமைக்கும்போது நடுவில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அது இப்போ சமைக்கிறவங்க எப்படி என்ன தாட்டில் சமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாப்பிட்றவங்க நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க எதிர்ப்பு அந்த மைண்டில் இருக்கும். அவங்களுக்கு அப்படி தான் சமைப்பாங்க, ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பட் நம்ம சமைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து நம்ம சமைப்போம், ருசி மட்டும் பார்க்க மாட்டோம், ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி சமைப்போம். அதனால் நீங்கள் வந்து சமையக்காரங்க வச்சு சமைக்கிறீங்கன்னா நடுநடுவில் போய் செக் பண்ணுங்கள், எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றாத, இதை இப்படி வேக வைக்காத, அதை சத்து போயிடும், இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க சமைக்கும்போது வெறும் சுவை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கூட கிடைக்கும். இது வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய பேர் வீட்டில் நோட்டீஸ் பண்ணேன். அவங்க சமையக்கட்டுக்கு என்ன கூட எட்டி பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு சமைப்பாங்க, இவங்க பாட்டு கொண்டு டேபிள் மேலே வைப்பாங்க, நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிட்டுட்டு போயிடும். அதுமாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்கான சமைக்கும்போது நடு நடுவில் போய் பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் டைம் தான் உங்களுக்கு பிடிக்கணும், ஜாஸ்தி ஒன்றும் பிடிக்காது. வேறு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க, ஏதோ ஒரு டைம் நடுநடுவில் போய் எட்டி பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்லலாம் உங்களோட டெய்லி இது இது சொன்னீங்கன்னா அது அன்பாகவே சொல்லலாம், கோபமாக சொல்லணும் அவசியம் இல்லை. அன்பாகவே நீங்கள் சொல்லும்போது அவங்க அதை வந்து சரி, ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்தும் போது அவங்க அது மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அவங்களும் சமைப்பாங்க. அது உங்களுக்கும் நல்லது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நான் பார்த்ததுனால சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.